இந்த விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் நல்லா ஆழ்ந்து பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போது இந்த பாத யாத்திரையாக வந்தோன்னா ஒருவேளை டெய்லி பப்ளிக்கில் தான் வாழ போகிறோம், 24 மணி நேரமும் திட்டுத்தனமாக கேமரா வைக்காமல் நேராகவே கேமரா வச்சு வீடியோ பார்த்துக்கலாம், லைவ் 24 ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். எவ்வளோ சுதந்திரமாக வாழறேனுங்கய்யா, எவ்வளோ நிம்மதியாக வாழறேன்னு. ஆழமான சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் நான் ஜாஸ்தி எதுக்கும் ஆன்சர் பண்ணாமலே இருந்தேன். ஆனால் என்ன பண்றது, சில நேரத்தில் தற்காத்துக் கொள்வதற்காகவாவது சில உண்மைகளை சொல்லியாக வேண்டியிருக்கிறது, உலகத்திற்கு சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முறை இதுபோன்ற சமூக குற்றங்கள் நடப்பதற்கு வழியாக நம் சமூகத்தை வைத்திருக்க வேண்டாம். நமக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. பூமி நாமெல்லாம் வாழ்வதற்காக நிறைய இடம் இருக்குங்கய்யா. ஒருத்தனை அழிச்சு மட்டும்தான் நாம வாழணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. ஒருத்தனை அழிச்சு மட்டும்தான் நம்ம வாழணுமா? தேவையில்லை, நிறைய இடம் இருக்கு, எல்லாரும் இனிமையா வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எல்லாருக்கும் இடம் இருக்கு. யாரோ ஒருத்தர் அழிஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு இடம் கிடைக்கும்னு நாம யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செய்தி இதுதான். மக்களே, என் அன்பர்களே, சீடர்களே, இந்த மிகப்பெரிய மதத்தாக்குதல், இது உண்மையில் மதத்தாக்குதல். ஏனென்றால் வேறொரு கொள்கையையும் கருத்தையும் உடையவர்கள் நம் மீது நடத்திய தாக்குதல். சில பேர் சொல்லலாம், இல்ல சில இந்துக்களே கூட உங்களை தாக்கினார்களே. இந்துக்களிலும் ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒவ்வொரு உட்பிரிவு. கிறிஸ்தவத்தில் பல உட்பிரிவுகள் இருக்காங்க, புரொட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ், இஸ்லாமியர்களும் பல உட்பிரிவுகள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்துக்களையும் பல உட்பிரிவுகள் இருக்காங்க. இப்ப ஒரு ரெண்டு உட்பிரிவுகளுக்குள்ள தாக்கிக்கிட்டாலும் மத தீவிரவாதம் தான். அதே மாதிரி வேறொரு பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் நம்பிக்கையெல்லாம் கூட அவங்க பேரை எடுத்து முன்ன நிறுத்தி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக அதுக்காக பண்ணது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இது நடப்பதற்கு காரணம் சமூகம் உயர்ந்த உணர்வுடைய ஜீவன் முக்த சமுதாயமாக இல்லாதிருப்பது. நல்லா புரிஞ்சுக்குங்கய்யா, ஒவ்வொரு சமூகமுமே அந்த மனிதர்களுடைய உணர்வுகளுடைய கூட்டு தொகுப்பின் வெளிப்பாடு.
மனிதர்கள் ஈனத்தனமான மனிதர்கள் மூணாந்தரமான மனிதர்கள் உயிர் வாழ்கிற வரை இந்த மாதிரி மூணாந்தரமான உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் பணம் பறித்து அதை வைத்து வாழ்கின்ற சில பேர் இருக்கதான் செய்வார்கள். அதே மாதிரி அவங்களை அழிக்க முடியாது, ஆள் வேணா மாறலாம், அந்த ஒரு நபரை வேணா மாத்தலாம், ஆனா இன்னொரு நபர் இருப்பாங்க, ஒருத்தர் கீழ இன்னொருத்தர் கீறுவார், அவ்வளவுதான். அந்த உணர்வு, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வை வைத்து வாழ்பவர்களும் இருப்பார்கள், அந்த உணர்வை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழறவங்களும் இருப்பார்கள். அதே மாதிரி எவ்வளவு காலம் வரை மனிதனுக்கு உயர்ந்த உணர்வுகளை ஞானத்தன்மையை அடைய வேண்டும் என்ற தேடுதல் இருக்கிறதோ அதனால் வரை நான் வாழ்ந்திருப்பேன். ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்களின் உயர் உணர்வு நோக்கி, உயர் உணர்வை நோக்கி, ஆன்ம ஞானத்தை நோக்கிய தேடுதலின் வேகத்தின் தீவிரத்தின் வெளிப்பாடு நான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, சமூகத்திலே தரம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வேற, தானாவே தாழ்ந்து போனவர்கள் வேற. தரம் தாழ்த்தப்பட்டவங்க சமூகத்தோட சில நேரத்தில் என்ன பண்றது, சில ஜாதியை ஒதுக்கி வைக்கிறார்கள், சில மதத்தை ஒதுக்கி வைக்கிறார்கள், இந்த மாதிரி ஒதுக்கிறது தாழ்த்தப்படுவது, அது வேற. தானாவே தாழ்ந்து போவதுனா என்னன்னா, இந்த மாதிரி ஈனத்தனமான கருத்துக்களை திரும்ப திரும்ப நம் மனதிற்குள்ளே போட்டு அதை ரசித்து ருசிப்பது. எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது என்னன்னாங்க, சில பத்திரிகைகள் எழுதிய, இன்னமும் யாரையும் நான் பேர் சொல்லல பாருங்க, ஒருவேளை எனக்குள்ள கோபமும் ஆத்திரமும் பொங்கிக் கொண்டிருந்திருக்குமானால் இத்தனை நேரம் பெயர் வெளிப்படாமல் வைத்திருக்க முடியாது. இங்க எத்தனை பேர் கிளாஸ் எடுக்கிற பொது மேடைகள் ஏற பழக்கம் இருக்கவங்களுக்கு இங்க கை தூக்குங்களா, பேச்சாளர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒருவேளை கோபம் கொந்தளிப்பு இருந்தால் வேகம் இருந்தால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேர் சொல்லாமல் இருக்க முடியுமா? இவ்வளவு நேரம் இவருங்க இந்த மத தாக்குதலுக்கு பிறகு 1000 மணி நேரம் பேசியிருக்கேன் கடந்த 9 மாசத்துல, ஒரு முறையும் யாரையும் பெயரை சொல்லவில்லை, யாரையும் பழிக்கவில்லை. ஆனா இந்த செயல்களை சரி செய்ய வேண்டிய, இந்த செயல்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதனால் அந்த செயல்களை சொல்லுகின்றேன். தனி மனிதனை தாக்குவது என் நோக்கம் அல்ல. அப்ப அவங்க செய்யற வேலை தான் நான் செய்யறேன்னாயிடும், தேவையில்லை. அந்த சூழ்நிலையை மாற்ற முயற்சிப்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்கயா. எதிரியை அழிப்பது என் நோக்கம் அல்ல, எதிர்ப்பு தன்மையை அழிப்போம். முருகனை போல சூரர்களை அழிப்பது நம் நோக்கம் அல்ல, அசுர தன்மையை அழிப்பது. அதுதான் சொல்றேன் பாருங்க, நம்ம எல்லாரும் இந்த பூமியில் வாழ முடியும், இனிமையாக வாழ முடியும். நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சிக்காம உருவாக்குவதன் மூலமாகவே சமூகத்தை உருவாக்க முடியும். இப்போ உங்களை அழிச்சு அதுல இருந்து வர்றதை வச்சு மட்டும்தான் நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என்ன அழிச்சு அதுல இருந்து வர்றதை வச்சுதான் நீங்க வாழணும் அவசியம் இல்லைங்கயா. மண்ணில் நல்ல வர்ணம் வாழலாம், ரொம்ப இனிமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும், அதுல ஒன்றும் ஒருத்தர் அழிச்சாகணுன்ற அவசியமே இல்லை. நான் என்ன பண்றது, மனிதர்களுடைய உணர்வு தொகுப்புகள், சில தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்றால் தனி மனிதர்களை தாக்கி பயனில்லை. அந்த மனிதர் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்துருவாங்க பாருங்க. அதனால தான்
இந்த தீவிரவாதிகள்லாம் பாருங்க, ஒரு தீவிரவாதி அழிச்சிட்டோம்னா உடனே தீவிரவாதம் போயிடுதா? கிடையாது. அவர் இருந்த இடத்துல இன்னொரு 10 தீவிரவாதிகள் இருப்பாங்க. ஏன்னா அந்த தீவிரவாத உணர்வு உயிரோடு இருக்கும் வரை, அந்த உணர்வின் உச்சமாகிய தீவிரவாத தலைவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அதே போல மக்களுடைய ஞான தேடுதல் உயிரோடு இருக்கும் வரை என்னை போன்றவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. நம்முடைய நாம செய்ய வேண்டிய செயல் என்னன்னா, உண்மையில சமூக குற்றம், இந்த சமூக குற்றம் நடக்கிற மாதிரியான மன அமைப்பை மாற்றுவோம். நாம நினைக்கலாம், இதெல்லாம் எங்க சாமி மாத்துறது, ரொம்ப பெரிய வேலை மாதிரி தெரியுதே சாமி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் இப்ப ஒரு வார்த்தை, ஆழமான வார்த்தை சொன்ன கேட்டுக்குங்க. எதிர்மறையா ஈனத்தனமான உணர்வுகளை கிளறி விட்டு அதுல குளிர் காயறவர்கள் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக காணாமல் போயிடும். இருட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் பலம் வாய்ந்தது அல்ல, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி போதும் அதை அழிப்பதற்கு. மெழுகுவர்த்தி என்னதான் சிறியதாகவும் புதியதாகவும் இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்த இருட்டை எடுத்துவிடும். அதனால ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இருட்டை கண்டு அளவுக்கு மீறி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை சபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொறுமையோடு விளக்கேற்றுவோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. மீண்டும் உங்களிடம் நான் வைக்கின்ற ஒரே சத்தியம் என்னவென்றால், நமக்குள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மையை, ஆழமான ஸ்திரத்தன்மையை உருவாக்கிக் கொள்கின்ற ஜீவன் முக்த தன்மையை உயிர்ப்பிப்போம். அந்த ஜீவன் முக்த தன்மையை உலக அனைத்தோடும் பகிர்ந்து கொள்வோம், உலகம் முழுவதோடும் பகிர்ந்து கொள்வோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க, எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கட்டும். அதே ஸ்ரத்தை உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒளியாக இருக்கட்டும். இது மட்டும்தான் நாம் நமக்கும் உலகத்திற்கும் செய்து கொள்ளக்கூடிய ஒரே நன்மை. இது மட்டும்தான் நான் நமக்கும் இந்த உலகத்திற்கும் செய்து கொள்ளக்கூடிய ஒரே நன்மை. மக்களே, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே மதத்தாக்குதல் மதத்தாக்குதல்னு சொல்றதுலையும் நான் எனக்கு விருப்பம் இல்லை. இது நடக்காமல், இது மீண்டும் இன்னொருவருக்கு நடக்காமல் இருப்பதற்கான சமூக சூழ்நிலையை உருவாக்குவோம், சமூக சூழலை உருவாக்குவோம். மீண்டும் 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 பூமியில் தோன்றிய ஜீவன் முக்தர்களையும் அவதார புருஷர்களையும் இழந்தோம். இந்த முறை அதே தவறை செய்ய வேண்டாம். நம்ம வேலையே பல பேரையும் ஜீவன் முக்தர்களாக உருவாக்குறது தாங்க. சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இப்போது வர்றது முடி கூட ஒரு கேள்வி பார்த்துட்டு இருந்தேன், சாமி உங்களை தாக்கின எல்லாருமே தானாக அழிஞ்சிட்டே போயிட்டுருக்காங்களே பார்த்தீங்களா அப்படின்னாங்க.
உங்களை தாக்கின எல்லாருக்குமே தானா ஏதேதோ பிரச்சனை வந்து அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்காங்களே, அது உங்கள் வெற்றி தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, அவங்களை அழிக்கிறது எனக்கு வெற்றி இல்லைங்க, யாரையும் அழிக்கிறதுக்காக நான் வரல. இன்னும் ஒரு 1000 பேருக்கு தியானம் கத்து கொடுத்தேன்னா, இன்னும் சில ஜீவன் முக்தர்களை உருவாக்கணும்னா அதுதான் என் வெற்றி. இவங்களை அழிக்கிறது என் வெற்றி இல்ல, அவங்களை அழிக்கிறதுக்கு நான் தேவையில்லைங்கய்யா. அதாவது இன்னொருத்தர் அழிக்கிறதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தானாகவே தன்னை அழித்துக் கொள்வார்கள். நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு காட்டில் மரத்து மேல ஒரு பெரிய திருடன் உட்காந்துட்டு அந்த வழியாக போறவங்கிறவங்களெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஏதோ ஒரு சன்னியாசி ஒரு சாது பொறுமையாக அந்த வழியாக போயிட்டு இருந்திருக்காரு. அவன் மேலேருந்து வேகமாக இவர் மேலே கல்லெடுத்து அடிச்சிருக்கான். அவர் அதை பார்த்துட்டு பொறுமையான ஆழ்ந்த அமைதியோட ஆனந்தமாக இருப்பான் அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த திருட நினைச்சிட்டு இருக்கான், ஓ கல்லெடுத்து அடிச்சா மக்கள் இந்த மாதிரி ஆனந்தமாக சொல்லுவாங்க போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியாக அரசன் வந்தான். இந்த திருடன் அதே மாதிரி கல்லெடுத்து அடிச்சான், என்ன நடந்திருக்கும்? தூக்கல தூங்க வேண்டியதா போச்சு. அந்த மாதிரி அந்த சன்னியாசி ஒன்னும் அந்த திருடனை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருப்பான்னு போயிட்டாரு. மற்றவர்களை அழிக்கின்ற காரணம் இல்லாமலேயே மற்றவர்களை அழிக்கின்ற அந்த பகைமை உணர்வோடு வேதனையோடு வாழுகின்ற மக்கள், அவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குங்க. சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் புரட்டி படிச்சு பார்த்தேன், படிக்கிற நமக்கே இவ்வளோ அருவறுப்பா இருக்கே, இதை எழுதுற அவங்க மனசு எவ்வளோ அருவறுப்பு தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். பாவம், பாவம். அவங்களுக்கு நாம ஒன்றும் நாம யாரையும் அழிக்க வேண்டியதில்லைங்கய்யா, நாம சும்மா இருப்போம். தானாகவே அதாவது அவரவர்கள் அவரவர்கள் பெய வாழ்க்கையை அவரவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அதனால் யாரோ ஒருத்தர் ஒருத்தரை அழிக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அல்ல. அதான் சொன்னேன் பாருங்க, அழிப்பதனால் உருவாக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மீது நான் அமர்ந்திருக்கவில்லை, மக்களை குணப்படுத்துவதனால் உயிர் கொடுப்பதனால் உருவாக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். இதையும் தங்க சிம்மாசனம் எழுதிட்டார்கள். நான் சொன்னேன், யார் யாரெல்லாம் எழுதுனீங்களோ தங்கத்தில் ஐயா தங்க மதிப்பில் 100 ஒரு பங்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கய்யா. ரொம்ப அழகாக என்னுடைய பிரம்மச்சாரிகள் இதை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தங்க பெயிண்ட் அவர் அழகாக கோட் பண்ணி அதை கிளீனாக அதுக்கு மேலே லேக்கர் கோட்டிங் கொடுத்து, லேக்கர் கோட்டிங்னா இந்த பிளாஸ்டிக் ஷீட், அந்த பிளாஸ்டிக் ஷீட் கோட்டிங் கொடுத்துருக்கு தான் அதை பளபளபளன்னு மின்னுது. அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப பக்தியோடு மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் இது தங்க சிம்மாசனம் மாதிரி இருக்குது. யாராவது தங்க சிம்மாசனம் நம்பினீங்கன்னா இல்லை எழுதுனீங்கன்னா பணம் கொடுத்து யார் வேணா அதில் ஒரு பங்கு ஒரே ஒரு பர்சன்ட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. என்ன வெல்லாம் அப்பா, உங்களோடு மனம் திறந்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுகிறேன், ஆனந்தப்படுகிறேன். இதில் யாராவது உங்களில் சிலரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தியிருந்தேனானால் உங்களிடம் மன்னிப்பும் கேட்கிறேன். தற்காத்துக் கொள்வதற்காக சில சத்தியங்களை சொல்வதற்காகத்தான் மனம் திறந்தேனே ஒழிய யாரையும் வருத்த வேண்டுமென்றோ
துக்கப்படுத்த வேண்டுமென்றோ எண்ணமும் இல்லை. இன்னொன்று, இப்போ வருத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, மீண்டும் மீண்டும் அவர்கள் மேலே மேலே தாக்குவார்கள், அவ்வளவுதான். அது ஒன்று அவங்க ஒன்று மாறிட போகிறது இல்லையே, மேலே மேலே தாக்க போகிறாங்க. மேலே மேலே தாக்கும்போது தாங்கிறதுக்கு நம்ம என்ன, அஃப்கோர்ஸ் தாக்கு பிடிக்கிற சக்தி இருக்குது, திருப்பி அதை தாக்க போகிறோம் கிடையாது. இது இப்படியே தான் நடந்துட்டுருக்கு போகுது இல்லையாங்கய்யா. ஐயா உங்களை வருத்தணும், நான் உங்களை தான் வருத்திட்டேனாங்க, இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் தான் கேட்டதில்லையா, நீங்கள் யார் கேட்டதுங்க? ஓ சரி சார், கேட்டது பதில் சொன்ன அவ்வளோதான், நான் ஒன்றும் வருத்தலை. ஒருவேளை வருந்திருந்தீங்கன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஜீவன் முக்த சமுதாயம் செய்வோம், ஒன்றுதான், அது ஒன்றுதான் நிரந்தரமான தீர்வு, மற்ற எதுவும் நிரந்தரமான தீர்வு அல்ல. நிரந்தரமான நிச்சயமான தீர்வுகளில் நோக்கி ஒரு படி எடுத்து வைத்தாலும் அது சாதனை. நல்லா புரிஞ்சுங்கய்யா, ஒரு படி எடுத்து வைத்தாலும் அது சாதனைங்கய்யா. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய சமூக பொறுப்போடு இயங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கய்யா. இப்போ ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவங்களுடைய தர்மப்படி வாழறாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, சில பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க மாட்டிக்கிட்ட சக்கரத்துக்காகவே பல பேர்ட்டிருந்து பணத்தை பிடுங்க வேண்டியிருக்கும், பிளாக்மெயில் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த மாதிரி சக்கரத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அது அவர்கள் செய்த தவறோ அல்லது சமூக குற்றமோ, மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வாழ்ந்தாகணும், அது மாதிரி வாழறாங்க. அது அப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தர்மம் இருக்கு, வாழறாங்க. நம் தர்மம் என்னன்னா சமூக பொறுப்போடும் ஆழமான அமைதியோடும் இந்த மதத்தாக்குதலை எதிர்கொள்வதும், இதற்கு மேல் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காதவாறு சமூகத்தை ஜீவன் முக்த சமுதாயமாக மாற்றி அமைப்பதும், இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. இது ரெண்டும் தான் நாம் செய்ய வேண்டிய வேலை. இங்கு நீங்கள் இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய கருத்து இதுதான். இப்ப ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை எடுத்துட்டு போவாங்க, சில பேர் அவங்களுடைய அடுத்த ஆர்டிகளுக்கான தலையங்கத்தை எடுத்துட்டு போவாங்க. இப்போ இன்னமும் நித்யானந்தாவுக்கு திமிர் அடங்கவில்லை, என்ன பண்றது, யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போவார்கள். ஆனா நீங்க எடுத்துட்டு போகணும்னு நான் விரும்புறது என்னன்னா, ஆழமான சமூக பொறுப்போடு நாம் இது போன்ற அட்டூழியங்கள் நடக்காதவாறு சமூகத்தை மாற்றும் முயற்சியில் இறங்குவோம். முடிந்த அளவுக்கு நீங்களே தியானத்தை உள்வாங்குங்கள், தியான பீடங்களையும் மையங்களையும் உருவாக்குங்கள். நம்முடைய வேலையான ஜீவன் முக்தர்களாய் வாழ்வதையும் ஜீவன் முக்தியை பரப்புவதையும் தொடர்ந்து செய்வோம். சமூக தர்மப்படிதாங்க, யாராவது அவங்கவுங்க அவங்க தர்மத்தை வாழறாங்க, அதே மாதிரிதான் மக்களும் அவங்கவுங்க அவங்கள மதிக்கிறாங்க இல்லைங்கய்யா. நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். அரவிந்தர், பாண்டிச்சேரியில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான் அரவிந்தர், ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு அரசியல் தலைவர், அவரையும் எப்படியாவது அழிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு அவர் கையில் இருந்த எல்லா பவர்களையும் யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கடைசியில் பாருங்க, வரலாறு பாருங்க, அரவிந்தர் கருவறையிலே இறைவனாக பலாயிரக்கணக்கான மக்களால் வழிபடப்படுகிறார், அவர்களுடைய கருத்துக்களை லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அதனால என்ன சொல்றது, அவரை அழிக்க முயற்சி செய்த அந்த நபரோ, அவர் என்னென்னவோ பண்ணி முயற்சி பண்ணியிருக்காரு, அந்த நபரோ கடைசியில் என்ன பண்ணாரு, அரவிந்தருடைய
கருவறையிலே படைக்கப்படுகிற நைவேத்தியத்தை உண்ணுகின்ற காக்கைகளுக்கு கழிவறையாக ஏதோ ஒரு மூலையில் சிலையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். சமூகமுங்கயா, மனிதர்களை அவங்க எந்த தர்மத்தை வாழ்கிறார்களோ அந்த தர்மத்தை வைத்துத்தான் மதிக்கிறது. அதனால நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பை ஏற்று ஜீவன் முக்தர்களாக வாழ்வோம். ஜீவன் முக்தியை உலகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். ஜீவன் முக்தியை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த செயலை ஸ்திரமாக பல மடங்கு வேகத்தோடு, ஏன்னா இப்ப நம்மள ஸ்திரமாயிட்டோங்கய்யா. ஒரு தாக்குதல் வரும்பொழுது உண்மையில என்ன ஆகுதுன்னா, நாமே நம்மை சோதித்து பார்த்து நம்முடைய நாம் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆழம் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகிறது. அதனால இந்த சூழலை கூட அவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்து உருவாக்கி இருந்தாலும் நாம் அதையும் உபயோகித்து நம்மை உருவாக்கிக் கொள்வோம், நம்மை உருவாக்கிக் கொள்வோம். இந்த சூழலிலும் நாம் நம்மை உருவாக்கிக் கொள்வோம், ஜீவன் முக்த தன்மையோடு வாழ்வோம், அதையே உலகத்திற்கு அளிப்போம், அதையே உலகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி, செய்தியின் சாரம் இதுதான். தொடர்ந்து முன்பை விட 1000 மடங்கு வேகத்துடனும் ஸ்ரத்தையுடனும் ஆன்ம பலத்துடனும் அண்ணாமலையான் அருளாலே ஜீவன் முக்தியை வாழ்வோம், பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற உறுதியோடு எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரனின் அருளால் இந்த ஆனந்தத்தோடு ஜீவன் முக்தியை வாழ்வோம், உலகத்தோடு பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற உறுதியோடு 34வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் என்னுடன் இருப்பீர்கள் என்கின்ற தெளிவோடும் நான் இப்போதும் எப்போதும் உங்களோடு இருப்பேன் என்கின்ற ஆசியுடனும் இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து அடுத்து உங்கள் கேள்விகளுக்குள் நுழைகின்றேன். உங்கள் கேள்விகள் மட்டுமல்லாமல் மீடியாவிடம் நேரடியாகவும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றேன். முதல்ல இந்த எழுதி ஒரு பேப்பரில் கொடுத்துட்டீங்க, கலெக்ட் பண்ணி, அப்ப ஏற்கனவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் செலக்ட் பண்ணி நிறைய கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கும் பாரு, அதெல்லாம் ஒன்னா வச்சிருக்கேன். இப்ப இந்த சிடியை பத்தி கேட்கிற எல்லா கேள்வியும் ஒன்னாக்கிடு. ஒரு ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள் அதை ஒன்னாக்கி ஒன்னாக்கி அது மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எடுத்தினா ஆன்சர் பண்ணுறேன். அது இல்லாமல் நேரடியாகவும் ஏன்னா சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ப்ரிப்பேர்டு க்வெஸ்சன்ஸாக இருக்கும், நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி. இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல துவங்குகிறேன். சாமி, இப்ப கடைசியா வந்த கேள்வி ராதிகா கோவில்பட்டில இருந்து கேட்டிருக்கிறாங்க, உங்களை எதற்காக 53 நாட்கள் சிறையில் வைத்தார்கள்? நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா, அதற்காகத்தான் கேட்டேன். நெருப்பு இல்லாம புகையாது உண்மைதாங்க, ஆனா யாராவது கொளுத்தி போட்டா கூட புகையுங்க. நெருப்பு இல்லாம புகையாது, ஆனா யாராவது கொளுத்தி போட்டா கூட புகையும். கொளுத்தி போட்டது தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சில சில டீடைல்ஸ் வேணா உங்களோட பகிர்ந்துக்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்களா இருக்கும். வேற சில சத்சங்கத்துக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த டீடைல்ஸ் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
யாரோ ஒருவர் கொடுத்த அந்த புகார். ஆக்சுவலா நம்ம இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் மாறி அந்த டேபிள் வேற இந்த டேபிளுக்கு வந்தாலே வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா கர்நாடகாவில் நடந்ததாக சொல்லப்பட்ட குற்றங்களை பற்றி யாரோ ஒருவர் கொடுத்த புகாரை, 5 பக்கங்கள் கொண்ட புகாரை 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2010 ஆண்டு கொடுக்கிறார் 8 மணிக்கு, அது 4/3/2010 கொடுக்கிறார். அந்த புகார் கடிதத்தோட ஒரு 3 மணி நேரம் ஓடுகிற மாதிரியான ஒரு சீடியையும் கொடுக்கிறாரு. இந்த 5 பக்கம் கொண்ட புகார் கடிதம், இந்த சீடி, இதை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி 8 மணிக்கே எஃப்ஐஆர் பதிவாயிடுது. 8 மணிக்கு தான் குற்றம் அதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அதை கொடுக்கப்பட்டது. 8 மணிக்கே எஃப்ஐஆரும் பதிவாயிடுது, 8 மணிக்கே புலன் விசாரணையும் ஆரம்பிச்சிருது. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே இது நடந்தது இல்லைங்கய்யா. இந்தியாவிலேயே இது நடந்தது இல்ல. காவல்துறையின் வேகம் வா. ஆனா 120 இடங்களில் எங்கள் தியானபீட வழிபாட்டு தலங்கள், ஹிந்து வழிபாட்டு தலங்கள் அடித்து நொறுக்கி உதைத்து நடத்தப்பட்ட வன்முறையை பற்றி ஒரு இடத்தில் கூட எங்களால் புகார் கொடுக்க முடியவில்லை. அடுத்தது, ஊடகத்துறை அன்பர்களுக்காக சில விஷயங்களை முன்வைக்கின்றேன். இதான் சட்ட ரீதியான விஷயங்கள், எனக்கே தெரியலைங்க. என்னுடைய லாயரோட உட்காந்து கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இதெல்லாம் கற்பழிக்கப்பட்ட ஒருவர் பெயர் இல்லாமலேயே இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட கற்பழிப்பு வழக்கம் இதுதான். 376 ரேப் சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்லயோ கம்ப்ளைண்ட்லயோ கம்ப்ளைண்ட்ல கற்பழிப்புன்ற வார்த்தையே இல்லை. யாருமே கற்பழிக்கப்பட்டதா பேரும் சொல்லப்படலை. யார கற்பழிச்சாரு எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஏன்பா சிரிக்கிற, மயக்க விட்டு விட்டு சிரிப்பான். சரி, அது ஒரு பக்கம், அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல, அது என்னவோ போட்டோம். இப்பதான் இதுதான் இந்தியாவில் நடந்த இந்தியாவிலேயே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு, எங்களுடைய லாயர்ஸ், பெரிய பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இங்க வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ், எங்களுடைய லாயர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. தனஞ்சய், கேன் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் லெட் தம் ஆல் கிளிக் யூ, மை லாயர், மை அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் லாயர் பாலா டெய்சி, சென்னை ஹைகோர்ட் லாயர்ஸ், எங்களுடைய லாயர்ஸ், எங்க முன்னாடி வந்து உட்காந்துங்களா, என்னுடைய லாயர்ஸ், லீகல் டீம், அட்வைசரிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 3.5 லட்சம் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்றாங்க, அந்த 3.5 லட்சம் வழக்குகள்ல ஒரு வழக்குல கூட 376 கற்பழிப்பும், 377 இந்த ஓரின சேர்க்கை, இந்த ரெண்டு குற்றமும் சாட்டப்பட்டவர்கள் யாருமே இல்லையா. என்ன விந்தையான வழக்கப்பா. என்னுடைய பக்தர்கள் மனம் வருந்த வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். சாமி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு, உங்களுக்காக இல்ல, மீடியாக்காக ஆராய்ச்சி பண்றேன், கவலைப்பட வேண்டாம், விட்டுருங்க. உங்களுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதையும், உங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்றதையும் எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ரத்தமும் கண்ணீரும் அதை எனக்கு சொல்கின்றது. ஆனால் வேற வழியில் சில நேரத்தில் ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களோட ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்காக பகிர்ந்து கொள்ளுகிறேன், கவலைப்படாதீர்கள். யார் மேலேயும் பதிவு செய்யப்படலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் எடுத்து மேபி அடுத்தடுத்த கேள்விகள் வரும்பொழுது இன்னும் வேற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றதுன்னா, முடிச்சிட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறேன். இது ஒரு மத தாக்குதல் என்பதற்கு வேற எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமும் தேவையில்லை. அடுத்த கேள்வி,
குமுதம் வார இதழை நான் தொடர்ந்து வாங்கியது உங்களின் கட்டுரைகளை படிப்பதற்காகத்தான். 8 வருடங்களாக சன்மானம் கூட வாங்காமல் சேவையாக நீங்கள் குமுதத்தில் கட்டுரையை எழுதியதாக கேள்விப்பட்டேன். உங்களை வைத்து வியாபார லாபம் பெற்ற குமுதம் சர்ச்சை வெடித்ததும் கழுத்தறுத்தார் போல் உங்களின் கட்டுரை தொடரை நிறுத்தியது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே. காலத்தின் கட்டாயம் என்று கதை கட்டிவிடலாம். ஆனால் சர்ச்சையில் உள்ள உண்மை பொய்யை ஆராயாமலை நித்யானந்தரின் கட்டுரையை வெளியிட்டதற்காக வருந்துகின்றோம் என்ற ரீதியில் ஆசிரியர் பக்கத்தில் கூசாமல் அவர்கள் எழுதியதும், அதை தொடர்ந்து 3ஆம் தர கார்ட்டூன் சித்திர கட்டுரை ஒன்றை பிரசுத்ததும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகின்றது. அப்பா வேற ஒண்ணு இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்டவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லாம இருக்கிற கேள்விகளா, ஆனா என்ன பண்றதுப்பா? ஏன்னா யாரையும் பெயர் சொல்லி ஹட் பண்ண வேண்டாமேன்னு தான், அதுக்காகவே தான் பார்க்குறேன். ஒரு ஆல் ரைட், சில விஷயம் மனம் திறந்தே பேசுகிறேன். கட்டாயமாக குமுதம் நம் மீது எதிர்ப்பையோ விரோதத்தையோ வைத்திருப்பார்கள் என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவர் குமுதம் நிறுவனருடைய மகன் ஜவர பழனியப்பன், அவருடைய குமுதம் நிறுவனருடைய மனைவி கோதையாச்சி, இவங்க ரெண்டு பேரும் 10 ஆண்டுகளாக அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும், என்னுடைய மொத்த வாழ்க்கையும் அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் அந்யோன்யமாக பழகியவர்கள், வாழ்ந்தவர்கள், ஒருவரை ஒரு நன்றாக தெரிந்தவர்கள். இந்த தாக்குதல் நடக்கும் வரை அவர் ஜவஹர் பழனியப்பனுடைய ஒரே மகனும் குமுதத்தினுடைய வாரிசுமான அவருடைய அண்ணாமலை என்னுடைய ஆசிரமத்து பிரம்மச்சாரியாக இருந்தார். என்னுடைய ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக இருந்தவர், அமெரிக்காவில் படித்து முடித்துவிட்டு என்னுடைய ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக இருந்தவர். ஸோ அதனால் கட்டாயமாக அவர்கள் வந்து என் மேலே ஒரு எதிர்ப்பை வைத்திருப்பார்கள்னு நான் நம்ப முடியல. ஆனால் சில நேரத்தில் சமூக, இது ஒரு சோசியல் எஃப்யூரியா மாதிரி தானப்பா கிளப்பப்பட்டது. அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனை மாதிரி பூதாகாரமாக கிளப்பப்படும் பொழுது போகிற போக்கில் நாமளும் சில நேரத்தில் போக வேண்டியதாக இருக்கு. அதனால் சந்தேகத்தின் பலனை குமுதத்திற்கு சாதகமாக்கி அவர்களை எந்த விதத்திலும் விமர்சிக்காதது மட்டுமல்லாமல் விமர்சிக்க நான் விரும்பவில்லை என்றும் சொல்ல விரும்புகிறேன். கட்டாயமா சமூகத்தினுடைய போக்கிலே சில நேரத்திலே சில பேர் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் அவர்களை நாம் எதிரிகள் என்று அல்லது எதிரிகள் என்றோ அல்லது நம்மீது எதிர்ப்பு தன்மையை வைத்திருக்கிறார்கள் என்றோ நினைக்கவோ சொல்லவோ நான் விரும்பவில்லை. சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு சாதகமாக்கி இதை இத்தோடு முடித்துக் கொள்வதைத்தான் நான் விரும்புகிறேன். வேற இது ஒரு சூழ்நிலைப்பா, இது ஒரு அதாவது நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா இவ்வளோ பெரிய எஃப்யூரியா வரும்பொழுது நாமளும் அந்த போக்கோட போக வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க மட்டும் பணம் வாங்கிட்டு ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மற்றவங்கெல்லாம் கூட நின்னாவணும் இல்ல. இப்போ நம்ம ஃபீல்டு என்னுடைய ஆன்மீக துறையிலேயே இந்த தாக்குதல் நடந்த பொழுது ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். மெச்சூர்டான மிகப்பெரிய ஆன்மீக குருமார்கள் எல்லாரும் முழு முழு சப்போர்ட்டையும் ஆதரவையும் தெரிவித்து என்னோடு நின்றார்கள். அகில உலக அளவிலே இருக்கின்ற ஆன்மீக குருமார்கள் எல்லோரும் அவருடைய முழு ஆதரவை தந்து என்னோடு நின்றார்கள். காஞ்சி சங்கராச்சாரியாரிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆன்மீக குருமார்கள் என்னோடு நின்றார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்பா, யாராவது ஒரு குரு தாக்கும் பொழுது, குரு தாக்கப்படும் பொழுது அந்த குருவை தாக்கிறவரை பற்றி நாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய துறை சார்ந்த ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது வந்தே தீரும்பா. இப்போ வந்தே அந்த பியர் ப்ரெஷர் வரும்பொழுது என்ன பண்ண வேண்டியதாக இருக்க, சில நேரங்களில் மனிதர்கள் சில முடிவுகளை எடுத்துத்தான் ஆக வேண்டிய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஸ்ட்ராட்டஜி பிளானிங்னு சொல்லுவோம். அதனால் சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு சாதகமாக்கி அதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அடுத்த கேள்வி பத்திரிகையாளர்களிடமிருந்து வந்திருக்கின்ற கேள்வி சுவாமி, நேரடியாக பதில் சொல்லுங்கள், அந்த சிடி உண்மையா இல்லையா, அந்த சிடியில் இருப்பது நீங்களா இல்லையா? கேட்டார் யாருப்பா? பேர் எழுத சமய பத்திரிகை, சரி பரவாயில்ல, பேர் போடலாம்னு பரவாயில்ல, இது பல பேர் இருக்கிற கேள்வி அதனால பேர் போடலன்னு யார் யார் கேட்டீங்க யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் நேராக கேட்கலாம். ஆ சரி ஓகே, நானே பதில் சொல்லிடுறேன், விட்டுருங்க. ஆ
ஒன்னே ஒன்னு, ஒரு உங்களை ஒருத்தரை படம் பிடிச்சு நீங்க பறக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி உருள்ற மாதிரி என்னென்னவோ விதத்துல எல்லாம் ஒரு சித்தரிச்சு உருவாக்கி எடுத்துட்டு வந்து அதை காமிச்சு இந்த சிடி உண்மையா இதுல இருப்பது நீங்களா அப்படின்னு என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா தெரிஞ்சுக்குங்க, மிக தெளிவாக விடையளிக்கின்றேன். அதில் சித்தரிக்கப்பட்டு மார்ஃப்ட் மிஸ்ரெப்ரசன்டட் மேனிப்புலேட்டட் உருமாற்றம் செய்யப்பட்டு பலது எடுத்து பலது சேர்த்து பலதை கடைந்து உருவாக்கப்பட்ட எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத சித்தரிக்கப்பட்டவை. அடுத்த கேள்வி. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி சமைஞ்சு வழிபோக்கன் போட்டு பொம்மை போட்டு எழுதியிருக்காரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகத்தோடு இந்த சத்சங்கத்திற்காக வந்திருக்கிறாங்க. பார்க்கிறதுக்கு ஒரு பட்டலம் பிரியாணிக்கும் 100 ரூபாய்க்கும் வந்த கூட்டம் மாதிரி தெரியல. அப்ப அதுல ஒரு பட்டலம் பிரியாணி 100 ரூபானா அவங்க கழுத்துல மாலை காப்பு போட்டு அழைச்சிட்டு வர முடியாதுப்பா. அவங்க கழுத்துல மாலையும் காப்பும் போட்டு அழைச்சிட்டு வர முடியாது. எல்லாரும் மாலையும் காப்பும் போட்டிருக்காங்கனாலே தீட்சை எடுத்த சீடர்கள். பார்க்கிறதுக்கு ஒரு பொட்டலம் பிரியாணிக்கும் 100 ரூபாய்க்கும் வந்த கூட்டம் மாதிரி தெரியல. நீங்களும் முன்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா பேசிட்டு இருக்கிறீங்க. மக்களும் பழைய மாதிரி குடும்பத்தோடு வந்த மருந்து சிரிச்சு பேசிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. தப்பா எடுக்காதீங்க, கேட்கணும் தோணுச்சு அதான் கேட்டேன். மொத்தத்தையும் பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு எளிமையா சாதாரணமா என்னை பத்தி நான் வச்சிருந்த கருத்து என்னன்னா, எனக்குள்ள ஏதோ ஒரு ஜீவன் முக்தி இருக்கு, அதை அனுபவிச்சிருக்கேன். என்னை சுத்தி வர்றவங்களுக்கு அதை கொடுக்கறேன். இவ்வளவுதான் என்னை பத்தி நான் வச்சிருந்த கருத்து. என்னை பத்தி நான் ஒன்றும் பெரிய ஒரு இல்லாத பூதாகரமான ஒரு இப்ப என் மேல திணிக்கப்பட்டிருக்கிற, அதாவது இவங்க பாத்தீங்கன்னா என் இமேஜ உடைச்சவங்கப்பா. ஏன் இமேஜ் உடைக்கல? அவங்களே என்னை பத்தி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி அதை என் மேல திணிச்சு அதை உடைச்சாங்க. அதனால அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். இவங்களே என்ன பண்ணாங்க, முதல்ல சாமியார் நித்யானந்தா அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாக்குனாங்க. அதுக்கு இவங்களே கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை உடைச்சி அடிச்சு கொளுத்தி போலி சாமியார் நித்யானந்தா அப்படின்னு போட்டு எரிச்சாங்க. அவங்க சாமியார் நித்யானந்தான் உருவாக்கின இமேஜ நான் முதலேயே எனக்கு வச்சல, அது அவங்களே உருவாக்குனது. அவங்க அதை அடிச்சு உடைச்சி கொளுத்தி எரிச்சு போலி சாமியார்னப்பவும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர்கள் உருவாக்கியதை அவர்கள் எரித்து கொண்டார்கள். ஆரம்பத்தில இருந்தே நான் என்னை பற்றி தெளிவாக இருந்தேன், தெளிவாக இருக்கிறேன். நான் எனக்குள் ஜீவன் முக்தியை உணர்ந்திருக்கிறேன். என்னை சுற்றி வருபவர்களுக்கு என்னால் அந்த ஜீவன் முக்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை அமைதியாக நடத்துகிறேன். அமைதியாகத்தான் நடத்தி கொண்டிருந்தேன், இப்பொழுதும் அமைதியாகத்தான் நடத்துகிறேன். இவர்கள் உருவாக்கிய சட்ட ரீதியான சிக்கல்களை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறேன், எதிர்கொள்கிறேன். நீதிமன்றத்தில் நிச்சயமாக எனக்கு இந்திய நீதித்துறையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீதிமன்றத்தில் நிரபராதி என்று நிரூபிப்பேன். முடிஞ்சிருச்சு. இது எனக்கும் இது மேல நம்பிக்கை இருக்கு, என் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, அவ்வளவுதான். என்னப்பா பெருசா நடந்துருச்சு, ஒண்ணுமே நடக்காது போல இருக்கு சொல்றாங்களே, ஒண்ணுமே நடக்கலப்பா. இல்ல உண்மையில பாத்தீங்கன்னா இத அவதூறு பேசி பேசி சொல்லி சொல்லி எழுதிய மக்கள், எழுதியவர்கள், இதை உருவாக்கியவர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பகத்தன்மையை குறைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். சொல்லுங்க. இந்த கேள்வி நான் தெளிவா சொல்லுங்க. படுக்கை அறையில் கேமராவை பிக்ஸ் பண்ண ஒரு மைக் வச்சு கேட்டுறீங்களாங்க? அப்ப ஒரு மைக் கொடுப்பா. மைக் கொடுங்க. ஐயா ஒண்ணு இல்ல, என்ன உங்களை நம்பி மைக் கொடுக்குறேன். ஒரு ஒருத்தரா மட்டும் கேளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப வந்து என்னை பதட்டப்படுத்தி ஏதாவது ஒரு வார்த்தையை புடுங்கி தலையங்கமா எழுதணும்னு நினைச்சிங்கன்னா அதுதான் உங்கள் விருப்பம் நினைச்சா சைலண்ட் ஆன்சர் பண்ண நிறுத்திடுவேன். ஆனா உண்மையை தேடுவது ஜேர்னலிசம்,
அந்த ஹானஸ்ட் ஜேர்னலிசம் அதான் உங்களுடைய தேவைன்னா கம்ப்ளீட்டாக உங்க ஆன்சர் பண்ணுறேங்க. நான் நைட் எவ்வளோ மணி நேரம் உங்க ஆன்சர் பண்ணுவேன். அதாவது ரெண்டு விஷயம், ஹானஸ்ட் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது, அப்யூசிவ். உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியுங்கய்யா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் நானே சொல்கிறேன், அதுதான் ஹானஸ்ட் ஜேர்னலிசம். அப்போ என்ன பண்ணுங்க, நானே சொல்கிறேன், ஒருத்தர் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லி முடித்தோன்னே அடுத்தவருக்கு மைக்கு கொடுங்க, அவர் பதில் சொல்லி முடிக்கட்டும், அதுக்கு அடுத்தவருக்கு மைக்கு கொடுங்க, பதில் சொல்லி முடிக்கட்டும், பதில் சொல்கிறேன். அதான் இந்த கேள்வி, உங்கள் படுக்க அறையில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டிங்களா? ஆ, என்ன பகை? ஃபர்ஸ்ட் விஷயம், என் படுக்க அறையில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணார், நான் ஒத்துக்கிற மாதிரி வந்துருது. நான் ஒத்துக்கலாத, அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அவர் சொல்கிறாரு. அதை எப்படி வேணால் க்ரியேட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. இல்லை, அந்த மாதிரி காட்சிகள், சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் நான் சொல்கிறேன். ஆ, சித்தரிக்கப்படலாம், ஏன் முடியாது? அதான் நான் என்ன சொல்றேன், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இது எதை பற்றியும் எனக்கு தெரியாது, அவர்கள் தான் சொல்கிறார்கள் அப்படின்னு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர்கள் சொல்கிறார்கள். அவர் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கே சந்தேகம் வர்ற மாதிரி உங்களை மார்க் பண்ணி காமிக்க முடியுங்கயா? உங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி உங்களை மார்க் பண்ணி காமிக்க முடியும். இது நாம தானா ஒருவேளை அது மாதிரி காமிக்க முடியுங்கயா? இப்ப அந்த மாதிரி சாப்ட்வேர் வந்துருச்சு, அவதார்னு ஒரு மூவி இருக்கு தெரியுமா? இப்ப அவதார்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, ஹாலிவுட் மூவி. அந்த மூவி எடுத்து போய் இந்தியாவில் எந்த ஃபாரின்ஸிக் லேப்ல வேணா கொடுங்க, அது வந்து மார்க்னு அவங்களால ப்ரூஃப் பண்ணவே முடியாது. அவ்வளோ ப்ரிசைஸ்டாக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு, 2 கோடி ரூபா அந்த சாஃப்ட்வேரு, அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால அது படுக்கை அறையில் கேமரா வைத்தார் என்கின்ற வார்த்தைகளை, என்கின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை நான் ஒத்துக்கலை. அந்த குற்றச்சாட்டை கொடுத்தவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு சொன்னீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். அவர் சீடராக இருந்தார், அவருக்கு என்ன பிரச்சனை என்பது அவர்தான் சொல்ல வேண்டும். அவர் ஏன் இவ்வாறு மாறினார், அதற்கு காரணம் என்ன என்பதையும் அவர்தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியாது. அவரே அவருடைய காவல்துறைக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி என்னென்னவெல்லாம் காரணம் சொல்கிறாரோ, சார்ஜ் ஷீட்ல வந்துருச்சு, சார்ஜ் ஷீட் வெளியில் வந்துருச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அதுல இருக்கிறது தான் எனக்கும் தெரியுமே தவிர, அதில் இருப்பதை விட அதிகமாக எனக்கும் எதுவும் தெரியாது. முதல் விஷயம், அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் என்னுடைய பல ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் தியான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக எத்தனை ஆண்டுகளாக, மேபி ஒரு ஆண்டுக்கும் மேலாக, ஒருவேளை 2 ஆண்டுகள் இருக்கு, 2 ஆண்டுகள், 1 ஆண்டுக்கும் மேலாக, ஆனால் 3 ஆண்டுக்கும் குறைவாக, இந்த அளவு காலகட்டம் தான் அவருக்கும் தியான பீடத்திற்கும் தொடர்பு. அடுத்த கேள்விங்க, ஒரு ஒருத்தராக கேளுங்களா? ஆ, நீங்க கேளுங்க. உங்களை பணம் கேட்டு மிரட்டினவங்க யாரு? எவ்வளவு பணம் கேட்டு மிரட்டினாங்க? எதுக்காக பணம் கேட்டு மிரட்டினாங்க? அந்த எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் முட்டாளாங்கய்யா. எதுக்காக பணம் கேட்டு மிரட்டினாங்க? இந்த மாதிரி இந்த யாரும் சொல்ல வேண்டாம், எதுக்காக மறக்காங்க காரணம், அதாவது 2-3 காரணங்களையும் முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த சிடியை வெளியிடுவோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது போலி, அதனால இதை பத்தி நான் கவலை இல்லை, அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் பக்தர்களை மிரட்டும் போது இந்த சிடி மட்டும் இல்ல, சட்ட ரீதியா தொந்தரவு பண்ணி ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு என்ன வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுபடும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டு, அந்த ஹிட்லரோட ஸ்ட்ராட்டஜியா தானே, மேட் டாக்னு சொல்லிட்டு அப்புறம் சுடு, பைத்திய நாயின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணா அப்புறம் சுட்டினா ப்ராப்ளம் இல்லை பாருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி, பிரிட்டிஷோட ஸ்ட்ராட்டஜி, கால் இட் அஸ் எ பேட் டாக் தென் ஷூட் இட். அதாவது ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடுவோம், இந்த சிடி உண்மையிலனாலும் கெட்ட பேரை உருவாக்கிடுவோம், அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சட்ட ரீதியாக தொந்தரவு கொடுப்போம். இந்த மாதிரி என் பக்தர்களை மிரட்டி இருக்காங்க. இந்த 2 விதமான மிரட்டல்கள் தான் நடந்திருக்கு. யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் கோர்ட்ல வேணா சொல்றாங்க, கோர்ட்லயே போலீஸ்லயே சொல்றேன். அமைதியான நான் அப்படித்தான் என் பக்தர்களை வச்சிருக்கேன். திருப்பி அடிக்கிற மாதிரி வச்சிருந்தீங்கயா, புரியுதுங்களா? இப்ப சப்போர்ட் இருக்குதான், ஆனா இவங்களை நான் எந்த விதத்துல யூஸ் பண்ணலையே.
இவங்களை எந்த விதத்திலும் சட்டவிரோதமாக நான் உபயோகப்படுத்தவில்லை. நான் உபயோகப்படுத்த வேண்டாங்கய்யா, நான் உபயோகப்படுத்தவனா, நான் சும்மா இருந்தேன் பாருங்க, நான் சும்மா இருந்ததுனாலே போதும். இவங்களுக்கு கொந்தளிச்ச உணர்வு இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. இவங்களை அமைதியாக்கி சும்மா வச்சிருக்கிறது எனக்கு பெரிய வேலையா இருந்தது. ஒவ்வொரு கருத்து கொள்கை உடையவர்கள், இப்ப நாத்திகம் சொல்றது ஒரு மதம், ஆனால் ஒவ்வொரு கருத்து கொள்கை உடையவர்கள். இப்போ வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தாக்கினார்கள் நான் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்கியவர்கள் சொன்னார்கள். இப்போ நான் எந்த மதம்னு சொன்னேன்னா, அப்போ என்ன அப்படியே ஷார்டன் பண்ணிகிட்டே வரீங்க நீங்கள். இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, எந்த நாடுன்னு சொல்லுங்க, எந்த மதம்னு சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லுங்க, அதை நான் என்ன சொல்கிறேங்க. இல்லை, ஜெனியூனான மக்களுக்கு உள்ள இந்த சந்தேகம், அதாவது நீங்க வந்து உங்க மீது இருக்கிற குற்றச்சாட்டு நீங்க பொய், முற்றிலும் பொய் என்று சொல்றீங்க. அப்போ ஜெனியூனா எந்த எந்த நோக்கத்திலிருந்து இந்த இது பரப்பப்பட்டதுன்னு தெரிஞ்சு தண்ணி தான் குடிக்கிறேங்க. அப்பா கண்ணாடி டம்ளர்ல தண்ணி குடிச்சா கூட எட்டி பாக்குறாங்கப்பா இந்த காலத்துல. ஐயா ரெண்டு மூணு விஷயங்கள் இங்க, இப்போ நீங்கள் என்னதான் எங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னாலும் நீங்கள் என்ன எழுதினாலும் உங்கள் எடிட்டருங்க இதை போட மாட்டாங்க, புரியுதுங்களா? நல்லா இல்லைங்க, இல்லை நல்லா தெரிஞ்சுங்க. ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக ரெண்டு ரெண்டே விஷயத்தை சொல்லியிருக்கணுங்க. டெசிஷன் மேக்கர்ஸும் சில பேர் இருக்காங்கய்யா. ஐயா நீங்கள் வந்து பொதுவாக வந்து பத்திரிகைகளை பற்றி பரவலான விமர்சனம் இது போல பொது பொது அரங்கம் நடக்காது, ஆனா விமர்சனத்தை விமர்சிப்பதையோ இல்ல வந்து கேள்வி கேட்பதையோ நாங்கள் வரவேற்கிறோம். பத்திரிகைகளுக்கு உள்ள விமர்சன உரிமையை போலவே பத்திரிகைகளை விமர்சிக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குது, அதை வரவேற்கிறோம். அதை போலவே எப்போதும் பிரஸ் மீட் என்பது இத்தனாயிரம் மக்களுக்கு எதிரே நடக்காது, இவ்வளவு இத்தனாயிரம் மக்களுக்கு எதிரே பிரஸ் மீட் நடக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. அதனால வந்து அதனாலதான் சொல்றேன், இப்ப எழுதுறதா எழுதுறது தாண்டி நீங்க வந்து ஒரு தரப்பான ஒரு உங்களுடைய வாதங்களை கேட்டிருக்கீங்க. ஒரு பொதுவாதமா நடக்கிறதுனால நாங்க வந்து போடுறாங்களா போடைய பொருள் என்ற பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எக்ஸாக்டா என்ன கேளுங்க, என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. உங்கள் மீது தாக்கிய மதம் அல்லது மத உட்பிரிவு எது? என் பேர் பாலசுப்ரமணியம், தி ஹிந்து. சில விஷயங்கள் அந்த யாரு என்ன ஏதுங்கிற டீடைல் வந்து மோர் அண்ட் மோர் பிரச்சனைய, அதாவது நீங்க அமைதியாக தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த யார் எதுக்கு என்ன ஏ யா அப்படின்றத மோர் அண்ட் மோர் நான் இப்போ சொன்னேன்னா மோர் அண்ட் மோர் பிரச்சனைகள் தான் எனக்கு வருங்கய்யா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அதுங்களை, அதாவது என்னால் தாக்கு பிடிக்க முடியாத பிரச்சனைகள் வரும் என்பதனால் நான் இவைகளை இப்போதைக்கு சொல்லாமல், ஆனால் என்ன சொல்கிறது அந்த சட்ட ரீதியாக யார்கிட்ட சொல்லுமோ அவங்ககிட்ட சொல்கிறேன், அந்த அளவுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்க. ஐயா ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கய்யா, இன்னொருத்தருக்கு மைக் கொடுங்கலங்கய்யா. இப்ப வந்து நீங்கள் துறவியா எல்லாத்தையும் அர்த்தம் சரிங்க, ஒரு நிமிஷம், துறவிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்னுடைய டெஃபினேஷன் படியும் வைதிக பாரம்பரியத்தின் டெஃபினேஷன் படியும் நான் துறவி. இதோட நிறுத்திக்கோங்க, அடுத்தவங்களுக்கு மைக்கு கொடுங்க. ஐயா துறவி மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான துறவிகளை உருவாக்கி இருக்கும் துறவி. சார் உங்க மேல வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாது என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்த பிறகு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு நீங்கள் மறுப்பதாக நாங்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பதில் என்னுடைய பதில், உங்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இல்ல சட்ட ரீதியாக இதை நிரூபிக்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு இது உண்மை இல்லைன்னு தற்காத்துக் கொள்வதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் செய்தவர்கள் சொல்லக்கூடியதா நீங்களும் சொல்றீங்க, நீங்க அப்படி கருதுறீங்க இல்லையா? அப்படி கருது உங்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு சொந்தரம், நான் அந்த கருத்தை மறுக்கிறேன், அவ்வளவுதாங்க.
ஐயா இல்ல உங்களுக்குள்ள இப்ப ஏதாவது பூசல் வந்தா நான் நிறுத்திடுவேங்க ஐயா. நான் என்ன சொல்றேன் உங்களுக்குள்ள ஏதாவது அங்க இல்ல அத கமெண்ட் பண்ணலங்க, கமெண்ட் பண்ணல நான். அதனாலதான் யாரையும் நான் விமர்சிக்கல, யாரையுமே நான் விமர்சிக்கலங்கய்யா. ஆ ஓகேங்க, நான் விமர்சிக்கலைங்க, யார விமர்சிச்சங்க நானு. இல்ல ஒட்டுமொத்தமா நான் யாரையும் விமர்சிக்கலைங்க, தெளிவா சொல்லிடுறேன். தெருவில் வந்து என் ஊர்ல வந்து என் கிராமத்துல நீ பேசணும்னு வச்சுங்களேன், பேசும்போது இதே மாதிரிதான் நான் என்ன சொன்ன என் மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, டக டகடன்னு கை தட்டுவாங்க, குத்து பண்ண. நீங்க ஒரு பத்திரிகையாளர் பிரஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு ஜெனியூன் ஜெர்னலிசம் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஜெனியூன் ஜெர்னலிஸ்ட இங்க நடத்திட கூடாது, அரைக்குள்ள நடத்திருக்கணும். அந்த இடத்துல நீங்க பண்ணிருக்கணும். அத வந்து நீங்க உங்களுடைய பொது அரங்குக்கு அதை கொண்டு வந்துட்டீங்க, உங்களுடைய பக்தனுடைய நீங்களால் உருவாக்கப்பட்ட இடத்துல கொண்டு வந்தீங்க. உருவாக்கப்பட்ட இடத்துல ஒரே ஒரு விஷயம், ஒரு வினாடி சொல்ல முடியுமா? இப்ப இந்த சத்சங்கத்தை முடித்து விட்டு தனியாக பார்க்கிறேன், வாங்க போலாம். இப்ப இந்த சத்சங்கத்தை முடித்து விட்டு தனியா பாக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா. ஒரே ஒரு விஷயம், நான் பேசி முடிச்சுட்டு வா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. பத்திரிகையாளர் கொச்சப்படுத்து, நல்லா தெரிஞ்சுங்க. ரெண்டு விஷயம் ஐயா, நான் சொல்ற கேட்டுங்க ஐயா. இருங்க இருங்க இருங்க, இல்ல பதில் சொல்லிருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, கான சம்பத் நிறுத்திருங்க. நான் பதில் சொல்லிடுறேங்க ஐயா. ஐயா நீங்க கேட்டது இல்ல, நீங்க கேட்டது நான் பதில் சொல்லிடுறேன் ஐயா. நான் நீ கேட்டது நான் பதில் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம், நான் பதில் சொல்லிடுறேன், இருங்க ஐயா, நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு தனியாவனு சொன்ன உடனே நான் சொன்னேன், சத்சங்கத்தை முடித்து விட்டு கட்டாயமாக சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனா சில பேர் சத்சங்கத்தை முடித்து விட்டு எங்களுக்கு நேரம் இருக்காது, நாங்க போனோம் சொன்னா நான் என்ன பண்ண முடியுங்க, நான் மக்களை அட்டென்ட் பண்ணி ஆகணுமேங்க. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சி படி 5 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சத்சங்கம், அதுக்கு பிறகு கட்டாயமா நான் உட்காந்து பாக்குறேன், நான் தூங்க போறதில்ல. நீங்க இருங்க, இல்ல போயிட்டு வரனா வாங்க, கட்டாயமாக பாருங்க. நீ ஐயா இன்னொன்னுங்கய்யா, நீங்க சொல்ற இந்த பிரச்சனை தனி அறையில் சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் சத்தியமா தெரியாது, தெரிஞ்சிருந்தா கட்டாயம் நான் உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு தனியாரில் சந்திச்சிருப்பேன். இப்பவும் சொல்றேன், இதை முடித்து விட்டு பக்தர் இப்ப நான் தரிசனம் கொடுத்தாகணும், ஏன்னா பலாயிரக்கணக்கான பக்தர்கள் பல இடத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்க தரிசனம் வாங்கிட்டு போவாங்க. முடிச்சுட்டு எத்தனை மணியா இருந்தாலும் நான் உட்கார்ந்து தனி அறையில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பதில் சொல்கின்றேன். விடுங்க விடுங்க விடுங்கப்பா, ஏய் பக்தா கோ ஐயா, நீங்களா ஒதுங்க இல்லைங்கப்பா, இருங்க இருங்க ஐயா, நீங்க ஒதுங்க ஐயா, நான் நேரடியா முடிச்சுக்கிறேங்க. சரி ஓகேங்க ஐயா, 4:30 ஐயா முடிச்சிடலாம் ஐயா. இல்ல நீங்க பேசுறவங்களா நின்னுங்க ஐயா, ஐயா நீங்க பேசுறவங்களா நின்னுங்க ஐயா, நீங்க பேசுறவங்களா என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிடும், ஆயிடக்கூடாது, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிடக்கூடாது, நீங்களாம் போயிடுங்க. நல்லது நல்லதுங்க ஐயா. அப்ப நம்ம கேள்வி பதில் ஆரம்பிக்கலாம்ப்பா, நான் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன், சொல்லுப்பா. சாமி இவ்வளவு ரத்னசாமி கேட்டிருக்கிறாங்க, இவ்வளவு நடந்து முடிஞ்சிருக்கு, எப்படி நீங்க சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாமலே 3 மாசம் ஜாலியா தாண்டி வெளில வந்துட்டீங்க? ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சைக்காலஜிங்கிறது என்னன்னாப்பா, பாயில் ஆகிறது. ஏதோ ஒரு ஆழ்ந்த அமைதியினால் எனக்குள் எப்பொழுதும் மாறாத ஒரு நிரந்தரமான ஸ்திரமான அமைதியை நான் கண்டிருக்கிறேன். பாயில் டவுன் ஆகாம எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழலையும் எதிர்கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை இறை சக்தி எனக்கு மிக பொறுமையாக ஆழ்ந்த அமைதியோடு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான்.
நீங்கள் பிரம்மச்சாரிகளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் ஆசிரமவாசிகளை அடித்து துன்புறுத்துவதாகவும் ஆசிரமத்து பெண்கள் செக்ஸ் டார்ச்சருக்கு உள்ளானதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்பட்டது. உங்கள் ஆசிரமவாசிகள் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் ஏதாவது ஒன்றிற்காவது உள்ளானவர்களா? அப்பா நீ பிரம்மச்சாரி, உனக்கு தெரியும் இங்க பிரம்மச்சாரிகளா இருக்காங்க. கேளு என்னம்மா. முடிஞ்சிருச்சு விடை. அடுத்த கேள்வி. மூன்று நாட்கள் தொடர்ந்து வேறு எந்த செய்தியுமே இல்லாதது போல் சர்ச்சைக்குரிய வீடியோவை ஒளிபரப்பினார்கள். ஏன்? பொதுமக்களாக இருந்து அதை பார்த்த எங்களுக்கே அது வெறுத்துவிட்டதே. இப்படி மூன்று நாட்கள் ஒளிபரப்பும் அளவிற்கு உங்களுக்கும் அந்த மீடியாவிற்கும் முன்விரோதம் உண்டா? அதுதான் அதற்கு காரணமா? இதுதான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம், இப்ப வேண்டாம் விட்டுறலாம்ப்பா. அடுத்தது, செக்ஸ் ஒப்பந்தம் என்ற ஒரு படிவம் அதிக பரபரப்பை உருவாக்கியது. தியானம் சொல்லித்தரும் நீங்கள் ஏன் அப்படி ஒரு படிவத்தை உருவாக்கினீர்கள்? தவறாக விமர்சனம். உங்க எல்லோருக்கும் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு படிவம் இருக்கிறதே இந்த பிரச்சனை வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, வெளிநாட்டில் நம்முடைய பல ஆலயங்கள்ல லிங்கத்தை வழிபடுவதை கூட ஒரு தவறான ஒரு கருத்தோடு பல பிற மதத்தை சார்ந்தவர்கள் விமர்சிக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய தெய்வ விக்கிரகங்கள், தேவி விக்கிரகங்கள் மேலாடை இல்லாமல் செதுக்கப்பட்டிருக்கும் கருங்கல் விக்கிரகங்கள். ஸோ இவைகள் கொச்சைப்படுத்தப்பட்டு விமர்சிக்கப்படுகின்றன. அதனால் ஆலயங்களுக்குள் வரும் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை போல அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களின்படி அந்த நாட்டு லாயர்கள் உருவாக்கிய படிவம்தான். இவர்கள் அதை திரித்து மேனிப்புலேட் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு இவர்களுக்கு வேண்டிய விருப்பத்திலே வடிவத்திலே சமூகத்திற்குள் சர்க்குலேட் செய்தார்கள். அதுதான் நடந்தது. மணிகண்டன் போரூர்லேருந்து கேட்டிருக்காங்க சாமி. ஒருவேளை இந்த சர்ச்சை நடந்திருக்காவிட்டால் நீங்கள் யார் என்று எனக்கு தெரிந்திருக்காது. முதலில் உங்கள் மீது கோபம்தான் வந்தது. தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒளிபரப்பப்பட்டதும் அடுத்து சர்வதேச பிரச்சனையை போல கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் உங்களை பற்றி மோசமான செய்திகளே தலையங்கமானதும் உங்கள் மீது ஏற்பட்டிருந்த கோபத்தை அனுதாபமாக்கிவிட்டது. அதனாலேயே உங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாகிவிட்டது. உங்களை பற்றி விசாரிக்க விசாரிக்க கடைசியில் உங்களின் சீடனாகவே இப்போது மாறிவிட்டேன். எனக்கு ஒரு நல்ல குருவை காட்டியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்வதா? என் குருவை இப்படி அவதூறு செய்திருக்கிறார்களே, உங்கள் வம்சம் விளங்குமா? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதடா, நாசமா போறவன்களா என்று சபிப்பதா? மிகவும் குழம்பி போயிருக்கிறேன், பதில் சொல்லுங்கள். அப்பா சாமி சொன்னியா, ஜீவன் முக்தியை வாழுங்கள், ஜீவன் முக்தியை பரப்புங்கள். அது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. யாரையும் சபிப்பது நம் வேலை அல்ல. இன்னொரு குருவுடைய விமர்சனம் பத்தி கேட்டிருக்கிறாங்க, பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேண்டாம் விட்டுரு. நல்லதுப்பா, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நல்லது. உங்கள் எல்லோருடனும் என் இதயத்தை பகிர்ந்து கொண்டதற்காக, என்னோடு ஆழ்ந்த பொறுமையோடு அமர்ந்து உங்களை பகிர்ந்து கொண்டதற்காக மீடியாவிற்கும் மற்றும் இந்து இயக்கங்களுக்கும் எனது அருமை நித்யானந்த தியானபீடத்தின் சீடர்களே, வாலண்டியர்களே, ஆர்கனைசர்களே, சன்னியாசிகளே, சன்னியாசினிகளே, உங்கள் அனைவரையும் ஆழ்ந்த அன்போடும் பக்தியோடும் வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டு 34வது ஆண்டு என்னுடைய செய்தி, ஜீவன் முக்தியை பகிர்ந்து கொள்வோம், ஷேரிங் என்லைட்டன்மெண்ட். நீங்கள் அனைவரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகி நித்யானந்தத்தை வாழ்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.